ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஓ தெய்வமே இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டன் சுக்கா தாங்க பண்ண போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவே சிம்பிளுங்க அஞ்சே நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாம் இது வந்துட்டு சப்போஸ் உங்கள் வீட்டுக்கு யாரோ ஒரு கெஸ்ட் வராங்க நீங்கள் இந்த மட்டன் சுக்கா பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வாழ்நாள் முழுக்க வர மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் அமோகமாக இருக்குங்க இதுக்கு வந்துட்டு நிறைய மசாலாலாம் சேர்க்க போகிறது கிடையாது நம்ம வீட்டில் இருக்க மசாலா வச்சு நம்ம செய்ய போகிறோம் தனி மிளகாப்பொடி மஞ்சள் பிடி இது மட்டுமே போதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய பூஜா வீடியோஸ் இதே மட்டன் சுக்கா வீடியோஸ் நிறைய இருக்குதுங்க குக்கிங் வீடியோஸ்லாம் இருக்குது வேணால் செக் பண்ணி பார்த்துங்க நான் அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க நல்லா கெட்டிக்கரியாக பார்த்துட்டு ஒரு அரை கிலோ எடுத்துக்கோங்க இது சரி ஒரு கிலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த மசாலா எல்லாமே டவுன் மடங்கு சேர்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இது பெரிய பெரிய பீஸாக இருக்குங்க அதனால் வந்து கட் பண்ணி எடுத்து கழுவிட்டு நான் எடுத்துக்கிற போகிறேன் இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் மூன்று பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க இதுக்கு திருந்து சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும் ஆனால் இதுவே பார்த்திங்கன்னு சொல்லுங்க அட்டகாசமாக டேஸ்ட்டில் இருந்துச்சு நான் வந்து இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ வந்துட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ந நல்லெண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நார்மலான நீங்கள் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கலாங்க இப்போ நான் ஒரு பெரியவங்க கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்துட்டு இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் அதிக நேரம் வதங்க தேவையில்லைங்க இப்போ உடனே வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இதே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இது மூணு சேர்ந்த மாதிரி வதங்கினா போதுங்க அதிக நேரம் வதங்க தேவையில்லை இது வந்துட்டு இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா நான் இது எல்லாத்துக்குமே இந்த சுக்கா வறுவல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டினால் வச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்புறம் இப்போ பாருங்களேன் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இது வதக்கி விட்டேன் அதிக நேரம் வதங்க தேவையில்லை இந்த டைமில் வந்துட்டு நம்ம அந்த மட்டனை வந்துட்டு சின்னதாக சின்ன சின்னதாக நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அங்கே இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் பார்த்துக்கோங்க இப்போ இரண்டு ஸ்பூன் இன்னொரு ஸ்பூன் சேர்த்தாச்சு இரண்டு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இந்த அரைக்குள்ள மட்டனுக்கு வந்துட்டு நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறீங்களே அப்படின்னு நான் சொல்கிறீங்களே சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து அந்தளவுக்கு காரமாக இருக்காதுங்க இதில் வந்து நம்ம இப்போ வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அதனால் பாருங்கள் கரெக்டாக தான் இருக்கும் ஒரு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு காரம் இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க இருக்கும் அதிக காரமெல்லாம் இருக்காது இப்போ வந்துட்டு இந்த மட்டனை வந்துட்டு நான் சின்ன சின்ன பிஸாக வந்து கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து மட்டன் அதோட சேர்த்துக்கலாம் எப்போவுமே நீங்கள் இந்த சமையலுக்கு இந்த மசாலா பொடியெலாம் லைட்டாக அந்த எண்ணெயில் வதக்கி விட்டு சேர்த்திங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு அந்த கலர்ஃபுல்லாகவும் இருக்குங்க இந்த மட்டன் போட்டுட்டு அதிக நேரம் வந்து வதக்கக்கூடாதுங்க எண்ணெய் சட்டியில் போட்டு என்னென்னா மட்டன் பொதுவாகவே வந்துட்டு எண்ணெய் சட்டியில் போட்டு நம்ம வதக்கணும் அப்படின்னு சொன்னாலே அது ரப்பர் மாதிரி ஆகிக்கிறோம் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைம் போடுறப்ப அடுத்து நம்ம வேக வச்சுட்டு வதக்கணும்னா ஒன்றுமே செய்யாத நல்லா சாஃப்ட்டாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம போ சமையலுக்கு சேர்ப்போம் இல்லையா அப்போ வந்துட்டு அதிக நேரம் வந்துட்டு எண்ணெயில் பெரட்டி பெரட்டி வதக்கிட்டு இருக்கக்கூடாது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கோங்க தண்ணி சே அதுவே வந்து தண்ணி விட்டு வந்துருங்க கொஞ்சம் தண்ணி லைட்டாக தான் சேர்த்தேன் ஆனால் அதுவே தண்ணி விட்டு வந்துடுச்சு இப்போ நான் வந்து குக்கர் மூடி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வந்துட்டு ஆறு விசில் விட போகிறீங்க இந்த ஆறு விசில் விட்டுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் குக்கர் மூடியை திறந்தாச்சு செம டேஸ்டியாக இருக்கும்ங்க இந்த குளம் இதே இதே இப்படியே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே இந்த சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றக்கோ இட்லி தோசைக்கோ அவ்வளோ டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க நான் வந்துட்டு சரி இன்னும் கொஞ்சம் வத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது கொஞ்சம் சுண்டி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு இது வந்துட்டு அதிக நேரம்லாம் தேவையில்லைங்க அஞ்சு நிமிஷம் நாங்கள் இந்த மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு அஞ்சே நிமிஷம் போதும் அடுத்து வந்துட்டு இந்த விசில் ஆவி போகணும் இல்லையா அதுக்காக மட்டும்தான் நம்ம வெயிட் பண்ணுமே தவிர இது வந்துட்டு சமையல் பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் போதும் நீங்கள் வந்துட்டு இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இந்த டேஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு எப்போவுமே மட்டன் சாப்பிட்ருக்க மாட்டிங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் நம்ம வந்துட்டு ஒரு சில சாப்பாடு இருக்குது நம்ம வந்துட்டு அது எவ்வளோ நாளான அதோட டேஸ்ட் மறக்காது அந்த அந்த ரகங்க அந்த இந்த மட்டன் சுக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே மறக்காது இந்த டேஸ்ட் உங்களுக்கு அது பாருங்கள் பார்க்கும்போதே உடனே நம்மளுக்கு சாப்பிடன் போல் தோணுங்க உங்களுக்கு இந்த பதவி பிடிச்சிருச்சுனா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை என்னோடய கமெண்டில் தெரியப்படுத்துங்க நாம் இன்னொரு பதவியில் சந்திக்கலாமா நன்றி வணக்கம்